ஏற்பட்டாலும் மோதிர கையால கொட்டுப்படணும். அதோட அர்த்தம் என்ன? யார் ஒருவர் கையில வந்து பிங்க் கலர் இருந்துட்டு இருக்குதோ அவர் வந்து ஒரு அன்னதானம் கொடுத்தாலோ அல்லது வஸ்திரம் கொடுத்தாலோ அவர் மூலமா வாங்கக்கூடிய அந்த வஸ்திரம் அந்த அன்னதானம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த உலகத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட மோதனம் இல்லையா அந்த மோதக்கூடிய அமைப்பு. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பல தகவலை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆன்மீக தகவல் மட்டுமல்லாம வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தக்கூடிய பல அறிவுரைகளையும் சார் நமக்காக தெரிவிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருட்ராஜ வித்மகை வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரற்றோதயா ஓம் ஆதித்யாயட்ச சோமாய மங்களாய புதாயட்ச குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. பொதுவாக ஒவ்வொரு துறைக்குமே ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, ஆசான் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கலைத்துறையை சார்ந்த நிறைய பேர் வாழ்க்கையில் வளர்ந்துட்டு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் மோதிர கையால் கொட்டு வாங்கியிருக்கோம், அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எங்களுக்கு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படணும், அதோட அர்த்தம் என்ன? பொதுவாகவே ஒருவர் வந்து கண்டிச்சாலோ ஒருவர் வந்து தலையில் கொட்டினாலோ அவர் கையில் அவருடைய விரலில் மோதிரம் போட்டிருந்தார் அப்படின்னா அந்த மோதிரம் போட்ட கையால் கொட்டு வாங்கும் பொழுது நமக்கு முன்னேற்றம் கிடைக்குங்கிற பொதுவான ஒரு விஷயத்தை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. ஒருவருக்கு திடீர்னு பண வசதி வந்ததுனாலே சாதாரணமாக 2 கிராம் 5 கிராம் அல்லது 1 பவுனில் வந்து மோதிரம் போடலாம், அதுக்காக அவர் அதிர்ஷ்டசாலியாக ஆயிர முடியாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த மோதிர கை அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய கையில், அதாவது கைரேக சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், ஒருவருடைய கையில் வந்து ரோஸ் கலர் இருந்தது அப்படின்னா, அதாவது ஒருவருடைய கையில் வந்து உள்ளங்கையில் வந்து பிங்க் கலர் மாதிரி அல்லது ரோஸ் கலர் மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கை வந்து அதிர்ஷ்ட கையாக அதிர்ஷ்டசாலியாக அந்த கை மூலமாக நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடியது, இந்த வாழ்க்கையில் உயரக்கூடிய பக்குவம் கிடைக்கக்கூடியது, அதற்கான அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அந்த நேரத்தில் உருவாகுது அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம். ஒருவருக்கு வஸ்திர தானம் பண்ணுறோம், ஒருவருக்கு கல்வி தானம் பண்ணுறோம், ஒருவருக்கு கண் தானம் பண்ணுறோம், ஒருவருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா அன்னதானம் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே புண்ணியம் கிடைக்குதா அப்படிங்கிறத விட அன்னதானம் சாப்பிட்ட அத்துணை பேருக்குமே புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில அன்னதானம் பண்ணக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த சிறப்புகளில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ரோஸ் கலராக இருக்க உள்ளவங்க. யார் ஒருவர் கையில் வந்து பிங்க் கலர் இருந்துகிட்டு இருக்குதோ அவர் வந்து ஒரு அன்னதானம் கொடுத்தாலோ அல்லது வஸ்திரம் கொடுத்தாலோ அவர் மூலமாக வாங்கக்கூடிய அந்த வஸ்திரம் அந்த அன்னதானம் நமக்கு முழுமையாக பயன்படுது. தன்னுடைய வாழ்க்கையில் நாமளும் ஒரு நாளைக்கு மற்றவர்களுக்கு அன்னதானம் போடக்கூடிய அமைப்பு கிடைக்குதுங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டமான கை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு எல்லோருக்குமே ஈஸியாக புரியக்கூடிய எளிதாக உங்களுக்கு தெரியக்கூடிய நபர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா மறைந்தாலும் மக்கள் மனதில் நிறைந்து நிற்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கை வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் இருந்துகிட்டு இருந்தது. அவர் கொடுக்கக்கூடிய உதவி எதுவாக இருந்தாலும் அந்த உதவியை வாங்குகிற அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனை இல்லாதவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லது பிரபல்யமானவங்களாகவும் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சாஸ்திரத்தை நம்புகிற நிறைய பேர்த்துக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஒருவர் வந்து சாமி கும்பிட்றாரு, சாஸ்திரத்தை நம்புறாரு அப்படிங்கிறத விட அவருடைய கையில் இந்த மாதிரியான ஒரு பிங்க் அல்லது ரோஸ் கலர் இருந்தது அப்படின்னா அந்த கை வந்து அதிர்ஷ்ட கை. அப்போது ஒருவர் கண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளை வந்து குட்டு போடுறதா இருந்தாலும் சரி, அந்த குட்டு வந்து இந்த மாதிரியான இந்த ரோஸ் கலர் அல்லது பிங்க் கலர் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட கையால் குட்டு வாங்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஒண்ணுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை இந்த மோதிர கையால் குட்டு வாங்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மோதிர கையின்னு எதனால் பேர் வந்தது? நம்ம நிகழ்ச்சியில் சொல்லும்போது ரோஸ் கலர்னு சொல்கிறோம் உள்ளங்கையில் அல்லது பிங்க் கலர் இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் அதிர்ஷ்டகரமான கை அப்படிங்கிற விஷயத்தை, அதிர்ஷ்டகரமான விரல் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மோதிர கை அப்படிங்கிற விஷயத்தை எதனால் வழக்கத்தில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம், அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த உலகத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட மோதனம் இல்லையா அந்த மோதக்கூடிய அமைப்பு இந்த மோதிர விரல் என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி மோதக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட கை ரோஸ் கலர் அல்லது பிங்க் கலர் என்று சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட கையால் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில பொருள் வாங்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வாங்கணுமோ அந்த பொருள் வற்றாமல் குறையில்லாமல் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அடுத்தவங்கிட்ட இருந்து வரும். உங்களுடைய ஜாதகப்படியும் உங்களுக்கு யோகம் இருந்தது அப்படின்னா அந்த யோகம் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் இந்த பிங்க் கலர் ரோஸ் கலர் இருக்கக்கூடிய இந்த கை வந்து மோதிர கை அப்படிங்கிறவரில் மோதிர கையால் குட்டுப்படணுங்கிற விஷயத்தை எதனால் வழக்கத்தில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மனுஷாளுக்கு எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷாளுக்கு உண்டான அதிர்ஷ்டம் அலமாரியிலிருந்து வர்றதில்லை, பீரோவிலிருந்து வருவதில்லை, கஜானாவிலிருந்து வர்றதில்லை. உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை சுற்றியே இந்த பிரபஞ்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். வீசுற காற்று, பேயற மலை, அடிக்கிற வெயிலில் இந்த பஞ்சபூதங்கள் வாயிலாகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது உங்களை சுற்றியே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்களை சுற்றியுள்ள அந்த அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வந்து மோதனம் இல்லையா, அதாவது மனித உறுப்புகளில் எத்தனையோ உறுப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட, எவ்வளவு முதன்மையானதாக இருந்துகிட்டு இருந்தால் கூட, உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து மோதக்கூடிய முதல் இடம் இந்த மோதிர விரல் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதனால தான் அந்த விரலுக்கு ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சுருக்காங்க. அதாவது கட்டை விரல் என்று சொல்லக்கூடிய பெருவிரல், ஆள்காட்டி விரல், பாம்பு விரல் என்று சொல்லக்கூடிய நடுவிரல், அதுக்கப்புறம் சுண்டு விரல். இந்த நான்கு விரலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த விரலுக்கு வந்து மோதிர விரல் எதனால் பெயர் வச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கான அதிர்ஷ்டம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களை வந்து மோதக்கூடிய பகுதி உங்களுடைய உடம்பில் முக்கியமாக இந்த மோதிர விரல் தான் முதல்ல மோதுது. அதனால தான் மோதிரம் போடுறப்ப இருந்தால் இந்த விரலில் மோதிரம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து மோதக்கூடிய விரல் வந்து இந்த மோதிர விரலாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான மோதிர விரல், அதாவது மோதிர விரல் மட்டுமல்ல இந்த மாதிரி பிங்க் கலரில் அல்லது வந்து ரோஸ் கலர் இருக்கக்கூடிய அந்த கையால் அந்த அதிர்ஷ்டம் வந்து மோதக்கூடிய அந்த விரலால் அந்த கையால் குட்டுப்படும் பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து மோதுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மோதக்கூடிய கை அப்படிங்கிறதுனால தான் மோதிர விரல் அப்படிங்கிறது. அதிர்ஷ்டம் மோதக்கூடிய பகுதி, அதிர்ஷ்டம் மோதக்கூடிய முதல் பகுதி விரலாக இருக்கிறதுனால அது மோதிர விரலாக இருக்கிறதுனால மோதிர கையால் குட்டுப்படணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. நாளடைவில் நாம் வந்து நமக்கு வசதியாக மோதிர விரல் அப்படின்னா மோதிரம் போட்டவங்க யார் குட்டினாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர் வந்து 40 பேர் 50 பேர்த்துக்கு சொல்லித்தர்றாரு, 4 பேர் 5 பேர் தான் முன்னேறுறாங்க, நிறைய பேர் முன்னேற முடியாமல் போயிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில வகுப்புகளில் ஒரு சில ஆசிரியர்கள் மூலமாக கொட்டுப்பட்டவங்க அத்துணை மாணவர்களுமே நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டகரமான கை அமைப்பு இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. கல்வி அப்படிங்கிறது காசு இருந்தால் கற்றுக்கலாம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காசு பணத்தால் வர்றது கிடையாதுங்க. கடவுளால் மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அருகதை, மிகப்பெரிய முத்திரை அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஆசிரியர்கள், அதாவது ஒரு ஆசிரியர் எத்தனையோ மாணவர்களை உருவாக்குறாரு, ஆனால் தன் வீட்டு பிள்ளையை வந்து மக்கு மாணவனாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது. அதை யாரும் திருத்த முடியல, யாரும் முன்னேற்றி கொண்டு வரவும் முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆக கல்வியாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும் பணம் அல்லது பொருள் இருந்தால் அல்லது முயற்சி அல்லது ஈடுபாடு இருந்தால் கற்றுக்க முடியும். ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த செல்வத்தை வந்து கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் யாராவது ஒருவர் வெறுமனே மோதிரம் போட்டு உங்களை கொட்டினார் அப்படின்னா அதிர்ஷ்டம்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனால் கொட்டுப்படக்கூடிய அந்த கை வந்து இந்த மாதிரியான ரோஸ் அல்லது பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னா அல்லது வந்து அந்த கை வந்து சதுர வடிவில் இருந்தது அப்படின்னா அல்லது அந்த கையில் வந்து நிறைய விதமான அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்துகிட்டு இருக்கும், அந்த அதிர்ஷ்ட ரேகைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டப்பட்ட அந்த மனுஷால்கிட்ட கொட்டு வாங்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி நமக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மோதக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. மோதிர கைனா என்னன்னு தெளிவாக எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க சார். பொதுவாக நம்மளை கொட்டக்கூட உரிமை வந்து ஒரு ஆசிரியருக்கு இருக்கும், நமக்கு ஒரு அறிவுரை சொல்கிறவங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பல அறிவுரை சொல்லிட்டு வரீங்க சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்களோட ஆசிரியரை மதிக்கிறது கிடையாது, நமக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்களை மதிக்கிறது கிடையாது. அவங்க என்ன மாதிரியான மதிப்பு மரியாதை அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் வளர்ச்சி வரும், ஒரு சின்ன அறிவுரை சொல்லுங்கள் சார். பொதுவாகவே ஆசிரியரை மதிக்கிறாங்க அப்படிங்கிறத விட, மதிக்கலை அப்படிங்கிறத விட, தன்னுடைய பெற்றவங்களையே மதிக்காமல் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நீ பெற்றவங்களை மதிக்கணும், ஆசிரியரை மதிக்கணும் அப்படின்னு வந்து தத்துவம் சொல்லிகிட்டு இருக்கலாம், ஒரு சில புத்தகங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறான். என்னுடைய அனுபவத்தில் வந்து
பெத்தவங்களையும் மதிக்கணும், மற்றவங்களையும் மதிக்கணும், அதே சமயத்தில் வந்து ஆசிரியரையும் மதிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வயசில் இருந்தால் கூட, ஆசிரியர் அப்படிங்கிறத உங்களை விட 30 வயசு 40 வயசு பெரியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் அல்லது குருன்னு ஏற்றுக்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வயசிலேயோ அல்லது உங்களுடைய வயசில் வந்து இளையவராக இருந்தால் கூட ஒரு விஷயத்தில் வந்து அவர் அனுபவப்பட்டார்னு வைங்களே, ஒரு தொழிலில் அல்லது வியாபாரத்தில் ஒரு உத்தியோகத்தில் வந்து உங்களை விட அவருக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னா அவரை மறைமுகமாக மனசார குருவாக ஏற்று அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மனசளவில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அல்லது மதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான் பொறுப்பான விஷயமா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சின்ன விஷயத்தை கடைப்பிடிச்சு பாருங்கள். எவ்வளவோ அறிவுரை, எவ்வளவோ புத்தகம், எவ்வளவோ தத்துவம், எவ்வளவோ முயற்சி, இதுவெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி ஒருவர் வந்து ஒரு, அதாவது உங்களுடைய வயசில் உள்ளவரே உங்களுக்கு வந்து அனுபவம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னா அவரை குருவாக ஏற்றுக்குங்க. சாதாரணமாக பேருந்தில் வந்து நம்ம ஏறும் பொழுது நமக்கு முன்னாடி ஒருவர் ஏறி உட்கார்ந்தார் அப்படின்னா அவரை வந்து ஜன்னலோர சீட் பிடிச்சிக்கிறாரு, அப்போ அவருக்கு அந்த உரிமை இருந்துகிட்ருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அவரை வந்து எந்திரிக்க சொல்ல முடியல, அவருக்கு பக்கத்தில் தான் நம்ம உட்கார வேண்டியதாக இருந்துகிட்ருக்குது, அப்போ அவருக்கு அந்த மதிப்பு தர்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரத்தில் உங்களை விட வயசானவர் அப்படின்னு எடுக்க வேண்டாம். வயசில் சின்னவராகவே இருந்தால் கூட அவர் சின்ன வயசுலேருந்தே கல்வி கற்றுக்காமல் இந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் வந்து ஓரளவு சம்பாரித்து ஓரளவு முதன்மையாக இருந்தார் அப்படின்னா அவரை கண்டிப்பாக குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்டிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கக்கூடிய அமைப்பு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த உலகத்தில் வந்து மன்னவன் போல மதிப்பை மிக்கவராக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதே சமயத்தில் வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு நிறைய புத்தகம் என்ன சொல்லுது, வெற்றியாளரை சந்திங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி, வெற்றி பெற்ற மனுஷங்கிட்ட தொடர்பு வச்சுக்கோங்க, வெற்றி பெற்றவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய புத்தகங்கள் சொல்லுது, நிறைய தத்துவம் சொல்லுது. என்னை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை பார்த்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை விட வாழ்க்கையில் அதிகமாக தோல்வியை சந்திச்சவங்களை வந்து நீங்கள் வந்து பாடமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றியை வெற்றி பெற்றவங்களை சந்திக்கும் பொழுது வெற்றி கிடைக்கும், ஆனால் தோல்வி பெற்றவர்களை சந்தித்து அதில் ஒரு சில பாடங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மாபெரும் வெற்றி கிடைக்கும், மறைக்க முடியாத வெற்றி கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறுக்க முடியாத வெற்றியை சந்திக்க முடியுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. மோதிர கை அப்படின்னா வெறும் மோதிரம் போட்ட கைன்னு தான் நாங்கள் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம் சார், இன்றைக்கி தான் முழுமையான அர்த்தமே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நன்றி சார். நேர்களே, மோதிர கையால் குட்டுப்படுறது அப்படின்னா என்னன்றது இன்றைக்கி நீங்கள் முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாரை நேரடியாக சந்திக்கணும், அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்போ தான் சாரோட அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஷோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள், அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். இதே போல் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா.